எஸ்வி சேகர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற மேடை நாடக மற்றும் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் 5000 நாடகங்களுக்கு மேல் நடித்து உள்ளார். 20 நாடகங்களை தயாரித்தும் உள்ளார். இவருடைய நாடகம் அனைத்தும் நகைச்சுவையாகவே இருக்கும். பிறகு 1979 ஆண்டு தமிழ் சினிமாவில் நினைத்தாலே இனிக்கும் என்ற தமிழ் படம் மூலம் அறிமுகமானார். பின் 90 அதிகமான படங்களில் நடித்து உள்ளார். பிறகு சில படத்தில் ஹீரோவாகவும் நடித்து உள்ளார் எஸ்வி சேகர். பிறகு 2006 ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எஸ்வி சேகர். 1950 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 தேதி தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் என்ற இடத்தில் எஸ் வெங்கட்ராமன் என்பவருக்கு மகனாக ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இந்து மேல்நிலை பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும்போது நாடகக் கலையில் ஈடுபாடு கொண்டவராக இருந்த எஸ்வி சேகர் அவர் தந்தையுடன் சேர்ந்து சில நாடக பணிகளை செய்து வந்தார். அப்படியே விவேகானந்தா கல்லூரியில் பியூசி படித்தார். அதன் பிறகு இயந்திரவியல் துறையில் படிப்பை முடித்தார். ஆரம்ப காலத்தில் ஒளிப்பதிவாளராக வாழ்க்கையை தொடங்கிய எஸ்வி சேகர் பின் நாடகக் கலையில் ஆர்வம் ஏற்பட்டு அவர் தந்தை நடத்தி வந்த கற்பகம் கலா மந்திர் என்ற நாடக நிறுவனத்தில் இணைந்தார். பின் இலங்கை வானொலிக்காக சுமார் 275 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தயாரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் நாரதர் என்ற தமிழ் பத்திரிகையின் ஆசிரியர் ஆகவும் பணியாற்றினார். 1974 ஆண்டு சொந்தமாக ஒரு நாடக குழுவை தொடங்கி அவர் 5000 மேல் மேடை நாடகங்களை நடத்தியுள்ளார். நாடகக் கலையில் சிறந்து விளங்கிய எஸ்வி சேகர் அவர்கள் நாடக சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டார். மேலும் மயிலாப்பூர் அகாடமி அமைப்பு இவருக்கு 3 வருடங்கள் சிறந்த சிரிப்பு நடிகராக தேர்ந்தெடுத்தது. கலைமாமணி, கலைவாணர் போன்ற சிறந்த விருதுகளையும் பெற்றுள்ளார். எஸ்வி சேகர் அவர்கள் உமா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அனுராதா என்கிற மகளும் அஸ்வின் என்கிற மகனும் உள்ளனர். ஆரம்பத்தில் நாடகத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் கே பாலச்சந்தர் மூலமாக திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இவர் அதில் நடிக்கவில்லை. ஆனால் 1979 ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக நடிகராக தன்னுடைய பெயரை பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து 90 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து பிரபலமானார். இவர் நடிக்கும் அனைத்து படங்களும் நகைச்சுவையாகத்தான் இருக்கும். 2006 ஆண்டு அதிமுக கட்சியில் சேர்ந்த இவர் அதே ஆண்டில் மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெற்ற விருதுகள்: 1991 ஆண்டு கலைவாணர் பதக்கம், 1993 ஆண்டு கலைமாமணி பட்டம், மயிலாப்பூர் அகாடமி மூலம் சிறந்த நகைச்சுவையாளர் விருது 3 முறை. அவர் நலமுடன் வாழ ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.